ஹாய் வெல்கம் டு ஹரா weight வெயிட் லாஸ் ஹண்ட்ரட் டே சேலஞ்சில் இன்றைக்கு வந்து இருபதாவது நாளில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோடய வெயிட்டை first செக் பண்ணி பார்க்குறேன் என்னோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கிலோ இரநூறு கிராம்னு இருக்குது இதை first நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன் நான் weight loss இந்த challenge ஆரம்பித்து இது வந்து தேர்டு sunday வரைக்கும் கடந்த ரெண்டு சண்டைவாகவும் எனக்காகவே எங்கள் வீட்டில் யாருமே நான்வெஜ் வேண்டாம் அப்படின்ட்டாங்க வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது நான்வெஜ் எடுக்கக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது பெரும்பாலும் எங்கள் வீட்டில் நான் நான்வெஜ் செய்கிறதாக இருந்தால் பொறு பொறிக்கிறது வறுக்கிறது அது மாதிரி தான் செஞ்சு கொடுத்து பழக்கங்களா அது மாதிரி செய்யும்பொழுது எங்கள் மனக்கட்டுப்பாடு இல்லாமல் நான் சாப்பிட்ருணும் அப்படின்ற பயத்தில் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் சாப்பிட்டது பொழுது எங்களுக்கும் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க சொன்னதுனால ரெண்டு வாரமாக செய்யலை ஆனால் இனி கட்டன் ரேட்டாக நான் சொல்லிவிட்டேன் நான் நான்வெஜ் தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க நீங்கள் நான்வெஜ் செய்கிறதா இருந்தால் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி செய்வீங்க தவிர்த்து எங்களுக்காகலாம் தனியாக செய்யக்கூடாது அப்படின்ட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஒரு இருபது நாள் கழித்து ஒரு நான்வெஜ் சாப்பிட்றேன் அப்படின்னா காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாமல் இருப்போம் ஏன்னா நம்ம இது வேறு எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டு தேவையில்லாத ஃபேட்டே இருப்போது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோமே வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பித்ததுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலையும் நான் எதுவும் சாப்பிடலை மதியானம் காணங்கத்தை மீன் வச்சேன் அதே மாதிரி நெத்திலி சுண்டுனை சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா என் பையனுக்காக மட்டும் ரெண்டு பீஸு நான் பொறிச்சு கொடுத்துட்டேன் மீதி வந்து ஃபஸ்ட் டைம் சிக்கன் சிந்தாமணி எங்கள் வீட்டில் செஞ்சோம் நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா ஏன்னா எந்த ஒரு மசாலாவும் இல்லாமல் வெறும் வரமிளகா வெங்காயம் மஞ்சத்தூள் போட்டு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணியிருந்தேன் ஆனால் உண்மையாலுமே நல்லா இருந்தது இதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு நாங்கள் செ செஞ்ச நான்வெஜ் இதில் நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காணங்கத்தை மீன் ரெண்டு துண்டு இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி சிக்கன் சிந்தாமணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு பீஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன் இதுதான் என்னோட மதியான லஞ்சுக்கு நான் எடுத்துக்கிட்டது ரைஸ் எடுத்துக்கல இது சாப்பிட்டதே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு ஃபில்லாக இருந்தது எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா நம்ம ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் கழித்து ஒரு நான்வெஜ் எடுத்துக்கிறோம் இது வந்து ஜீரணம் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே இருந்துச்சு ஆனால் எனக்கு ஈவினிங்குள்ளே திரும்பவும் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் நான் ஈவினிங் வந்து திராட்சை எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம நான்வெஜ் சாப்பிட்ருக்கோம் உடம்பு சூடு போகுது அப்படின்றதுனால ஈவினிங் வந்து திராட்சை எடுத்துக்கிட்டேன் நைட் வந்து பார்த்திங்கன்னா சரி வேறு எதுவும் சாப்பிட நான் சூடாக ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஒரு டம்ளர் சூடு தண்ணி குடிச்சிட்டு தான் நான் படுத்தேன் உண்மையாலுமே வந்து பார்த்திங்கனா இத்தனை நாள் நான் நான்வெஜ் செஞ்சதை விட இந்த முறை நான் ரொம்ப 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 ஆயில் கம்மியாக ஊற்றி நான் செஞ்சேன் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த சிக்கன் சிந்தாமணி இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது எல்லாேருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு ஓகே இனிமேல் இதே மாதிரி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஹரிணி நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு டயட்டுக்கு ஏற்ற மாதிரி நான்வெஜ் வச்சு கொடுத்துருக்கேன் அவங்களோட வீடியோஸ் வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து நான் ஹாப்பி மேலே அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சேனலில் போய் பாருங்கள் உங்கள் அந்த சேனலில் இருக்கற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலுக்கு உங்களை சப்போர்ட் கொடுங்க அந்த சேனலோட லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் பொழுது நான்வெஜ்ஜில் தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஃபும் மட்டனும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதில் தான் கொழுப்பு நிறைய இருக்குது மற்றபடி நீங்கள் வந்து சிக்கன் மீன் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் முடிஞ்ச அளவுக்கு வறுக்காமல் வேக வச்சோ இல்லைனா வந்து தந்தூரியை மாதிரியோ நீங்கள் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் எவ்வளோ வந்து மீன் எடுத்துக்கிட்டாலும் இல்லை சிக்கன் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து ஃபேட் அப்படின்றது அவ்வளோவா சேராது தவிர்க்கக்கூடிய விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பீஃப் இதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு உதவியாக இருக்கும் முற்றிலுமாக நம்ம வந்து நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக ப்ரோட்டீன் தேவைப்படுது அதுக்கு நம்ம இது மாதிரி நான்வெஜ் அப்பப்போ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நானும் இனி நான்வெஜ் சமைக்கும்பொழுது என்னோட ஹெல்த்துக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரோட ஹெல்த்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஆயில் கம்மி பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் குறையாத அளவுக்கு பார்த்து கொடுக்க முயற்சி செய்கிறேன் இந்த சண்டே என்னோடய வெயிட் லாஸ்க்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படாமல் நல்லபடியாக முடிஞ்சது உங்கள் வீட்டில் சண்டை எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட்ஸு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய வியூர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு அந்த பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிங்கன்னா நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு உடனே கிடைக்கும் தேங்க்யூ